ஆண் பெண் யாராக இருந்தாலும் சர்க்கரை அதிகமாக இருப்பவர்களுக்கு, ஏற்கனவே இருப்பவர்களுக்கு கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருந்தால் இந்த அறிகுறிகள் இருக்கும். ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும், ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணலான்னு ஒரு பிளட் சுகர் செக் பண்ணால் அதிகமாக இருக்குங்க. ஆண் பெண் யாராக இருந்தாலும் பிறப்புறுப்பில் அரிப்பு வந்தால் அது புதிதாக சர்க்கரை உருவாகியுள்ளது அல்லது ஏற்கனவே சர்க்கரை நோய் இருப்பவர்களுக்கு சர்க்கரை கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருக்கிறது என்பது கிளாசிக்கல் சிம்டம்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் அப்படின்றது. அதிக பசி, அதிக தண்ணீர் தாகம், அதிகமாக சிறுநீர் கழிப்பது, உடம்பில் தோள்பட்டையிலையோ ஏதாவது ஒரு இடங்கள்லையோ வலி வர்றது, பாத திகுதிகுன்னு எரியறது, கெண்டை பிடிக்குது, குறைக்களை பிடிக்குதுன்னெல்லாம் சொல்லுவாங்க, கிராம்ப்ஸ் அது இதுன்றதெல்லாம். இந்த சர்க்கரையின் அறிகுறிகள் என்ன முதல்ல நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணுங்க. கிளாசிக்கல் சிம்டம்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் அப்படின்றது அதிக பசி, அதிக தண்ணீர் தாகம், அதிகமாக சிறுநீர் கழிப்பது மற்றும் உடம்பில் எடை குறையிறது, இது தாங்க பாலிஃபேஜியா, பாலிடிப்சியா, பாலியூரியா அண்ட் வெயிட் லாஸ் அப்படின்றத நாங்கள் சொல்லுவோம் இங்கிலீஷில். இதில் இந்த அறிகுறிகள் மட்டும் இல்லைங்க, திடீர்னு ஒரு கண் பார்வை மங்கிறது, உடம்பில் அதீத சோர்வு, களைப்பு, உடம்பில் தோள்பட்டையிலையோ ஏதாவது ஒரு இடங்கள்லையோ வலி வர்றது, பாத திகுதிகுன்னு எரியறது, கெண்டை பிடிக்குது, குறைக்களை பிடிக்குதுன்னெல்லாம் சொல்லுவாங்க, கிராம்ப்ஸ் அது இதுன்றதெல்லாம், மற்றும் நாள்பட ஆறாத புண்கள் இருந்தால் ஆறாமல் இருப்பது, மற்றும் முக்கியமான ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஆண் பெண் யாராக இருந்தாலும் பிறப்புறுப்பில் அரிப்பு வந்தால் அது புதிதாக சர்க்கரை உருவாகியுள்ளது அல்லது ஏற்கனவே சர்க்கரை நோய் இருப்பவர்களுக்கு சர்க்கரை கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருக்கிறது என்பது தான் முக்கியமான அறிகுறியாகும். இதில் வந்துங்க எல்லாருமே, பேஷண்ட்டுமே சரி, ஹாஸ்பிட்டல் வந்தால் இந்த பிறப்புறுப்பில் அரிப்பு அப்படின்ற ஒரு இதை வந்து யாரும் சொல்கிறதே இல்லை, ரொம்ப சங்கடப்பட்டுக்கிட்டு. இதுதான் மிக முக்கியமான ஒரு அறிகுறியாகும். ஆண் பெண் யாராக இருந்தாலும் சர்க்கரை அதிகமாக இருப்பவர்களுக்கு, ஏற்கனவே இருப்பவர்களுக்கு கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருந்தால் இந்த அறிகுறிகள் இருக்கும். இந்த அறிகுறிகள் ஏதாவது ஒன்று இருந்தால் நீங்கள் வந்து முதல்ல சர்க்கரையை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அடுத்துங்க, ஒரு 60% தான் இந்த அறிகுறிகளோடு இருக்கும், மிச்ச 40% எப்படின்னா, சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும், ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணலான்னு ஒரு பிளட் சுகர் செக் பண்ணால் அதிகமாக இருக்குங்க. திடீர்னு ஒரு லேடிஸே இருக்கீங்க, ஒரு 50 வயசு, ஒரு கர்ப்பப்பையில் ஒரு கோளாறு, ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளட் சுகர் செக் பண்ணால் அதிகமாக இருக்கும், சுகரை கண்ட்ரோல் பண்ணிட்டு வாங்க, ஆப்ரேஷன் பண்ணிக்கலான்னு உங்களோட கைனகாலஜி சொல்லியிருப்பாங்க. திடீர்னு ஒரு 40-50 வயசில் ஒருத்தருக்கு கண் பார்வையில் குறைபாடு இருக்கும், கண் ஆஸ்பத்திரிக்கு போய் கேட்ராக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புறம் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு பிளட் சுகர் செக் பண்ணாங்கன்னா அதிகமாக இருக்குது, சர்க்கரை குறைச்சிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ 60% கிளாசிக்கல் சிம்டம்ஸ் சொல்லக்கூடிய அறிகுறிகளுடன் சர்க்கரை நோய் இருக்கும், மிச்ச 40% வேறு எந்த அறிகுறிகளும் இருக்காது. நம்ம வேறு ஏதாவது ஒரு தொந்தரவுக்காக பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகமாக இருக்கும், அதுக்கப்புறம் அந்த அளவை குறைத்து நம்ம வந்து அதுக்கான வைத்தியத்தை முறையாக செஞ்சுக்கணும் அப்படின்றது தான் என்னோட பதில்.